உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். அன்வாரின் மடானி ஆட்சிக்கு அபாயமணி. அன்வாரை கவிழ்க்க இரு துண்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் துபாயில் சதி திட்டம். பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் நம் கதை கந்தலாகிவிடும் என்ற அச்சத்தில் அவரை கவிழ்க்க துன்பட்டம் கொண்ட இரு முதலைகள் சதி திட்டத்தை தீட்டி வருகின்றன. சபா சரவாக்கை சேர்ந்த அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இச்சதி திட்டத்தில் கூட்டு என்றும் தகவல் கசிந்துள்ளது. லங்கா ஷெரட்டன் என்பதை போன்று லங்கா டுபாயை அரங்கேற்ற எதிர்க்கட்சி தலைவர்களும் அரசாங்க புல்லுருவிகள் சிலரும் தயாராகிவிட்டனர். இந்த பரபரப்பான செய்தியை தொடர்ந்து jake.com எனப்படும் சமூக தொடர்பு துறை இலாக்காவின் துணை இயக்குனர் இஸ்மாயில் யூசுப் சில தகவல்களை வெளியிட்டுள்ளார். விடுமுறைக்காக பரிகாத்தான் நேஷனல் தலைவர்கள் சிலரும் அரசாங்கத்தை சேர்ந்த சிலரும் என 20 பேர் அடங்கிய கும்பல் அண்மையில் துபாய் நாட்டிற்கு சென்றுள்ளனர். அங்கு இந்த சதி திட்டம் தீட்டப்பட்டதாக அறியப்படுகிறது. துபாயில் நடந்த இரகசிய சந்திப்பு ஒன்றில் எதிர்க்கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அடையாளம் காண வேண்டும் என சம்பந்தப்பட்ட அரசாங்க நபருக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிக்கு தங்களின் ஆதரவை தெரிவிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கைமாறாக மில்லியன் ரிங்கிட் வழங்கும் அளவிற்கு பேரம் பேசப்பட்டுள்ளது. எதிர்தரப்பில் பெயர் சொல்ல விரும்பாத நபர் ஒருவரின் தகவலின்படி எந்த தேதியில் மடானி அரசாங்கம் கவிழ்க்கப்படும் என்பது வரையில் திட்டம் உறுதியாகிவிட்டதாக தெரிகிறது. இந்த சதி கும்பலுடன் துன்பட்டம் கொண்டிருக்கும் இரு நபர்கள் இணைந்து அன்வாரை கவிழ்க்க வேறு வழியில் முயற்சித்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது என்றும் இஸ்மாயில் யூசுப் கூறினார். மேலும் எதிர்க்கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்காமல் இருக்க அன்வாரிடமே சில நாடாளுமன்ற உறுப்பினர் பேரம் பேசி வருகின்றனராம். முன்பு துன்பட்டம் கொண்ட நபர்களுடன் தொடர்பில் இருந்த தான்ஸ்ரீ பட்டம் கொண்ட மூவர் இன்று அன்வாருக்கு ஆதரவாக களமிறங்கியுள்ளனராம். சதி திட்டத்தில் ஈடுபட்டுள்ள இரு துண்களின் குடும்ப உறுப்பினர்கள் வெளிநாடுகளில் தஞ்சம் அடைந்து விட்டனராம். தற்போது நாட்டில் இருந்து வரும் சம்பந்தப்பட்ட இரு துண்களின் அனைத்துலக கடப்பிதழ் விரைவில் முடக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமக்கு எதிராக அரங்கேறும் சதி திட்டத்தை அன்வார் அறிந்துள்ளதாக அவருக்கு மிகவும் நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளிவருகின்றன. மன்னிப்பு கோரினார் ஙே குஹாம். ஷரியா நீதிமன்றத்தின் அதிகார வரம்பை மறுபரிசீலனை செய்யும் செயற்குழுவில் முஸ்லிம் அல்லாத சட்ட நிபுணர்களை நியமிக்கும்படி பரிந்துரை செய்தது தொடர்பில் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக டிஏபியைச் சேர்ந்த பிர்வாஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஙே குஹாம் கூறினார். இஸ்லாமியர்களின் விவகாரங்களில் தலையிட வேண்டும் என்ற நோக்கத்தில் தாம் இந்த பரிந்துரையை முன்வைக்கவில்லை என்பதே உண்மை. தம்முடைய இந்த பரிந்துரை கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தம் குறித்தது என்று நம்பியதாகவும் அதில் அனைத்து சமூகத்தினரின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பேசியதாகும். ஆனால் ஷரியா நீதிமன்ற அதிகார வரம்பை ஆய்வு செய்யும் செயற்குழுவை தேசிய இஸ்லாமிய அமைப்புகளின் கூட்டமைப்பு தலைவர் ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராவுடின் இட்ரிஷா உருவாக்கியது என்பது இன்று அளிக்கப்பட்ட விளக்கத்திற்கு பின்னரே தமக்கு தெரிய வந்ததாக அவர் சொன்னார். எனவே தமது பரிந்துரையை மீட்டுக் கொள்வதோடு மன்னிப்பும் கேட்டுக்கொள்வதாக ஙே குஹாம் கூறினார். 171 வங்காளதேச தொழிலாளர்கள் விவகாரம், தரகர் மீது விசாரணை. மலேசியாவில் வேலை இருப்பதாக ஏமாற்றி வங்காளதேசத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட 171 தொழிலாளர்கள் விவகாரம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட தரகரை விசாரணைக்கு அழைத்துள்ளதாக மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்தார். அதோடு இவ்விவகாரத்தை முழுமையாக விசாரிக்கும்படி அமைச்சின் கீழ் இயங்கும் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அந்நிய தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பில் கலந்து பேச விரைவில் உள்துறை அமைச்சுடன் சந்திப்பு நடத்தப்படும் என்றும் அவர் சொன்னார்.
முன்னதாக சட்டப்பூர்வ பயண ஆவணங்களை கொண்ட 171 பங்களாதேச தொழிலாளர்கள் மலேசியாவில் வேலை இருப்பதாக கூறிய தரகரை நம்பி 3 மாதங்கள் காத்திருந்து ஏமாந்துள்ளனர். இதனால் அவர்கள் தங்கியிருந்த ஜொஹூர் பாயு டாமாய் தலோ ரமோனியா எனும் இடத்தில் இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்க கூட்டமாக நடந்து சென்றபோது போலீசாரால் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மனித கடத்தல் கும்பலை முதலில் கலையிடுங்கள். மலேசியாவில் வேலை இருப்பதாக கூறி அந்நிய நாட்டினர்களை கொண்டு வந்து ஏமாற்றும் மனித கடத்தல் கும்பலை முதலில் அரசாங்கம் களையெடுக்க வேண்டும் என அந்நிய தொழிலாளர் உரிமைகளுக்கான ஆர்வலர் ஹேண்டி ஹால் வலியுறுத்தினார். அந்நிய தொழிலாளர்களை கொண்டு வரும் நிறுவனங்களின் செயல்பாடுகளை அரசாங்கம் கண்காணிக்க தவறியதால் அந்நிய நாட்டினரின் பிரச்சினைகள் அதிகரித்துவிட்டன. திட்டமிட்ட மனித கடத்தல் கும்பலை அடையாளம் காண்பதில் அரசாங்கம் தோல்வி அடைந்ததன் காரணமாகவே அண்மையில் வங்களாதேச தொழிலாளர்களின் பிரச்சினை ஏற்பட்டது. இருந்தாலும் இது உண்மை நிலவரத்தின் ஒரு பகுதி என்பதை ஒப்புக்கொள்வதாக கூறிய அவர் மற்றவை சட்டவிரோதமான முறையில் நாட்டிற்குள் நுழைவதாகும் என பேசியுள்ளார். சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. பாத்தினுக்கு ஆதரவாக 10 லட்சம் மக்களை திரட்ட மாபெரும் பேரணி. இஸ்ரேல் பாலஸ்தீன் போரை தொடர்ந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக 10 லட்சம் மக்களை திரட்ட மாபெரும் பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாலஸ்தீன் மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி கோலாலம்பூரில் உள்ள அமெரிக்க தூதரகத்தின் முன் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மப்பிம் எனும் இஸ்லாமிய அமைப்பின் தலைவர் அஸ்மி அப்துல் அமீர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு பிப்ரவரி 24 நடத்தப்படுவதாக திட்டமிடப்பட்டுள்ள இந்த பேரணியில் 10 லட்ச மலேசியர்கள் திரள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. போர் நிறுத்தம் தொடர்பான ஐநா சபையின் தீர்மானத்திற்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பேரணி நடத்தப்படுகிறது. மேலும் இந்த முயற்சிக்கு 1000+ அரசு சாரா அமைப்புகள் ஆதரவளிப்பதாகவும் அஸ்மி அப்துல் ஹமீத் கூறினார். சிறுவன் ஜீன் கொலை வழக்கு இன்டர்போல் பதிலுக்காக காத்திருக்கின்றோம். மன வளர்ச்சி குன்றிய மாணவன் ஜீன் ரயன் அப்துல் மத்தின் கொலை வழக்கு தொடர்பில் அனைத்துலக போலீஸான இன்டர்போலின் தரவுகளுக்காக காத்திருப்பதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் ஹோமர் கான் தெரிவித்தார். இருந்தாலும் டமன்சரா டமாயில் அமைந்துள்ள இடமான் குடியிருப்பில் சாட்சியங்களை அடையாளம் காணும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த டிசம்பர் 5 காணாமல் போன மாணவன் ஜெயின் மறுநாள் இரவு 10 அளவில் பிணமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜெயின் உடலில் காயங்கள் கண்டறியப்பட்ட பின்னர் இது கொலை வழக்கு பிரிவின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதன் தொடர்பில் கடந்த வியாழக்கிழமை வரை சம்பந்தப்பட்ட குடியிருப்பைச் சேர்ந்த 225 வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. அதோடு 248 டிஎன்ஏ மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஹுசைன் ஓமார் கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.